கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் ஷோ. இது வரை நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோ கபடி லீக் உடைய ஆப்ஷன் வந்து ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 16 தேதி நடக்க போது ஃபார் சீசன் 11. சோ இந்த சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் வந்து இப்போ இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க ரொம்ப பேசலாம், வீடியோல போலாம். ப்ரோ கபடி லீகோடைய சீசன் 11 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற பற்றி எந்த ஒரு ஐடியா இல்லை. பட் இப்போதைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 16 தேதி நடக்க போது. ஸோ இதுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக வந்து இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன், அதில் வந்து யார் யாரெல்லாம் மேஜராக ரிலீஸ் பண்ணிக்கிற பிக் பிளேயர்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தலைவர் பற்றியே வந்து பார்க்கலாம். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ரீட்டைன் யங் பிளேயர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிகேல வந்து ஒரு 2-3 வருஷமா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிற பிளேயர்ஸ், ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க எல்லாமே வந்துட்டு எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. ரெண்டாவது லிஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன்டு யங் பிளேயர். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில கொஞ்சம் சீசன்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க, நிறைய மேட்ச் ப்ளே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு அரௌண்ட் லெஸ் தான் ஒரு 23-24 அந்த ஏஜ் கீழே இருக்காங்க வந்துட்டு இந்த ரீட்டைன் யங் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து வருவாங்க. அண்ட் மூணாவது கிரைடீரியா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர். இந்த லிஸ்ட் எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து நியூ யங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. இந்த நியூ யங் பிளேயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ அவங்க வந்து இது மாதிரி ஆப்ஷனுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க, டேரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு டீம் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் போனோம். தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து நரேந்திர கண்டலாம் அப்படி தான் கொண்டு வந்தோம் யங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீசன் முன்னாடி கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயரை நீங்கள் வந்து ட்ரையல்ஸ் வச்சு பார்க்குறீங்க நல்லா பர்ஃபார்ம் மாட்டான்னு தெரியும். பட் ஹி வாஸ் நாட் இன் தி ஆப்ஷன் டேபிள், ஆப்ஷன் தான் அவனால வர முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சைன் பண்ணலாம், அதாவது நம்ம வந்துட்டு ஃபுட்பால் ஒரு ரூல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக போய் ஒரு பிளேயர் காண்டாக்ட் பண்ணி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு இந்த நியூ யங் இந்த யங் பிளேயர் அப்படின்றது. ஸோ அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர், அதாவது போன வருஷம் இவர் வந்து நியூ யங் பிளேயர் இருந்திருப்பார். சப்போஸ் அவர் போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணது உங்கள் டீம் கொண்டு பிடிச்சிருந்துச்சி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் அவர் ரிட்டைர் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அவர் வந்துட்டு நீங்கள் இந்த கிரைட்டீரியா எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட சைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 3 ரிட்டன்ஷன் வந்துட்டு ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்குது. இதை தாண்டி இந்த வருஷத்துக்கு வந்துட்டு நியூ யங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே ஒரு பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணாதீங்க. ஸோ அதை தான் வந்து தமிழ் மொத்தம் 3 பேர் சைன் பண்ண. ஸோ அந்த 3 நியூ யங் பிளேயர்ஸ் இந்த சீசன் நம்ம யாரெல்லாம் சைன் பண்ணிருக்கோம் அப்படின்றது பற்றி நான் வந்து வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ் தலைவர் யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ரீட்டைன் பிளேஸில் வந்து நம்ம தமிழ் தலைவர் யாருமே ரீட்டைன் பண்ணலாங்க. ஸோ தமிழ் தலைவர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ரீட்டைன் பிளேஸில் வந்து மொத்தம் 3 பிளேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டீமில் இருந்ததே 3 பேர் தான். யார் யாரானா, ஸோ ஒன்று அஜிங்கிய பவர் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அமீர் ஹசன் பஸ்டாமே இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ரீஷா காபுராங்க இருப்பாங்க. 3 பேர் தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை தமிழ் தலைவாஸில் இருந்த எலைட் ரீட்டைன் பிளேஸ் பட்டி. இவங்க 3 பேருமே தமிழ் தலைவாஸ் வந்து ரீட்டைன் பிளேஸ். இட் வாஸ் அன் வெரி சர்ப்ரைசிங் மூவ். அதுவும் ஏன் அஜிங்கிய பவர் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. ஸோ மேபி ஒரு ரீசன் என்ன வரும்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு அஜிங்கிய பவர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இஸ் அ குட் பிளேயர், மேபி திருப்பி நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் விட்டுட்டு திருப்பி ஆப்ஷனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா ஆப்ஷன்லேயே இன்னும் நம்ம மாதிரி நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அஜிங்கிய பவர் போனார்னா திருப்பி அவருக்கு வந்து வேற பேக்கப் ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணலாம். ஸோ தமிழ் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ரீட்டைன் பிளேயர்ல வந்து யாருமே வந்து ரீட்டைன் பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் யங் பிளேயர்ஸ் தான் தரமாக பண்ணிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் அதான் வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரீட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஷன் ரிட்டன்ஷன் லிஸ்ட்லயே ரீட்டைன் யங் பிளேயர்ஸ்ல அதிகபட்ச பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ண ஒரே டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் தான். ஸோ மொத்தம் 7 பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர கண்டலர் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, சாஹில் குலியாவை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, மோஹித் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, அஷிஷ் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, சாகர் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, ஹிமான்ஷு ரீட்டைன் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எம் அபிஷேக் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஹிமான்ஷு தான். ஹிமான்ஷு இருந்தாலும் ஹிமான்ஷு சிங் இருந்தாலும் ஹிமான்ஷு நர்வால் இருந்தாங்க. இவங்க 3 பேரில் வந்துட்டு எந்த ஹிமான்ஷு ரீட்டைன் பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் சீசன் நமக்கு ரெகுலராக ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹிமான்ஷு, அது வந்துட்டு ஆல்ரவுண்டர் ஹிமான்ஷு, ரேடிங்கும் போவார் டிஃபென்ஸும் பண்ணுவார், இவர் தான் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் தான் நம்ம தமிழ் தலைவாஸ் வந்து ரீட்டைன்டு யங் பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டீமை இறங்கி விட்டாலே வந்து நம்ம டீம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீமா இருக்கும். செவன் மெம்பர்ஸ் பக்காவா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைடருக்கு வந்து நரேந்தர் இருக்காரு, ஹிமான்ஷு இருக்காரு, டிஃபென்ஸ்க்கு வந்து சாஹில் குலியா மோஹித், அதுக்கப்புறம் சாகர் ராத்தே இருக்காரு, அண்ட் இவர் இருக்காரு நம்மளுடைய அபிஷேக் இருக்காரு, அண்ட் இவர் ஆஷிஷ் வந்து இவருமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபெண்டரா தான் இருக்காரு. ஸோ நமக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி அண்ட் தேர்ட் ரைட் மட்டும் தான் இப்போ நம்ம டீம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஷன்ல வந்து போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணேன். ஸோ இந்த ஏழு பேர் தான் நம்ம தமிழ் தலைவர் ரீடைன் பண்ணிருக்கக்கூடிய ரீடைன்ட் யங் பிளேயர்ஸ். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரீடைன்ட் யங் பிளேயர்ஸ், அதாவது லாஸ்ட் சீசன் வந்து யங் பிளேயர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் சீசன் நம்ம யார் யாரெல்லாம் சைன் பண்ணுவோம் அவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ நிதேஷ்குமார், நிதின் சிங், ரொனாக் அவர் மட்டும் இல்லாமல் விஷால் சஹல், இவங்க நாலு பேருமே வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்து எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் லிஸ்ட்ல வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க நாலு பேருமே வந்து நாலு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிதேஷ்குமார் வந்து பெரிய அளவுல வந்து வாய்ப்பு கொடுக்கல, அதுக்கப்புறம் நிதின் சிங்குமே வந்து வாய்ப்பு கம்மியாக தான் கிடைச்சு. பட் ரொனாக் மட்டும் விஷால் சகல் வந்து கொஞ்சம் லிமிடெட் சான்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லி அவன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நம்ம எலிமினேட் ஆகிட்டும் தெரிஞ்சு போனதுக்கப்புறமா வந்துட்டு விஷால் சகலுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருந்தார் நம்மளுடைய கோச் அசன்குமார் வந்துட்டு. ஸோ அதனால வந்து விஷால் சகலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில டூ ஆர் சிச்சுவேஷனுமே வந்து விஷால் சகல் இறக்கூட நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருவோம். அஜித் கபோரோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண அதனால வந்து அவர் ரிட்டைன் பண்ணுறாங்க. ரொனாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து ஒரு உடுப்பு புடி பிடிச்சாங்க. ஸோ சாஹில் குலியாக்கெல்லாம் நல்ல ஒரு பேக்கப்பாக இருந்தார். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரிட்டைன் பண்ணுவோம், தமிழ் தலைவர் வந்துட்டு ரொனாக்கை வந்து ரிட்டைன் பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர்ல வந்துட்டு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டீம்ல இருந்து ஒரு சர்ப்ரைசிங்கான எக்ஸிட் ஆன பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு அஜிங்கா பவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அமீர் ஹோசன் பஸ்டாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, முகமது ரீசா கபுராங்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செல்வமணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மாசானமுத்து லட்சணன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அல்லூர் சதீஷ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஐ திங்க் ஜத்தின் ஒரு ரைடர் இருந்தார் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ரித்விக்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தார் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல. ஸோ இந்த எட்டு பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்க பிளேயர்ஸ். மீதி எல்லாமே நம்மளோட கோர் வந்துட்டு பக்காவ ரிட்டைன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன்லயே வந்துட்டு ஒரு டீமோடைய ஒரு ஃபுல் கோரை ரிட்டைன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் மட்டும் நம்ம டீமோடைய ஃபுல் கோரையுமே அப்படியே வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கோம். வேற எந்த டீம்லையும் வந்துட்டு இந்த அளவுக்கு அமௌண்ட் கோரை ரிட்டைன் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. அண்ட் இந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்ஸ் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு அப்டேட் வரல. மேபி வித்தின் டூ டேஸ் டைம்ல வந்து ஆப்ஷனுடைய அப்டேட்ஸ் வரல, அதாவது பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டோட்டலாக இந்த ஆப்ஷனில் வந்து டோட்டலாக வந்து 5 crore வந்து ஒரு டீமுக்கு வந்து பர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ தமிழ் தலைவர் வந்துட்டு வேற யாரெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்துட்டு தமிழ் தலைவர் ரீடைன் அதாவது இந்த சீசனுக்கு சைன் பண்ணியக்கூடிய மூணு நியூ யங் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் மாயாண்டி, தீரஜ் பைல்மோரே அண்ட் அனுஜ் காவடே. ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து நம்ம தமிழ் தலைவர் வந்துட்டு இந்த சீசனுக்கு நியூ யங் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புதுசாக நம்ம சைன் பண்ணுற மூணு யங் பிளேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரைடர்ஸ் ஒருத்தர் வந்து ஆல்ரவுண்டராக இருக்குது. ஸோ ராம்குமார் மாயாணி மட்டும் அனுஜ் கவடே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ரைட் ரைடர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து வந்துட்டு நான் ஸ்டாட்ஸ் தேடினப்போ வந்துட்டு இவங்களோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ எந்த இடத்துல போனாலுமே வந்து இவங்களோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு ஹிடனாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால இவங்களை பற்றிய ஸ்டாட்ஸ் எனக்கு வந்து பெருசாக தெரியல. பட் தீரஜ் பைல்மோர் வந்துட்டு தெரிஞ்சுக்க போது வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ இவங்க மூணு பேருமே எங்க இருந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் நடந்தது, அதாவது ப்ரோ கபடி லீக் பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ரோ கபடி லீக் உடைய ஒரு செகண்ட் டிவிஷன் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். யுவா கபடி சீரிஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த சின்ன பசங்க அதாவது யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு காலேஜ்லேருந்து வர்றவங்க அந்த லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த யுவா கபடி சீரிஸ். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து நம்ம வந்துட்டு யுவா கபடி சீரிஸ்ல இருந்தால் வந்துட்டு நம்ம வந்துட்டு சைன் பண்ணுவோம். ஸோ தீரஜ் பைல்மோருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக இருக்கார். இன்ஃபேக்ட் வந்து இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டாட்ஸ் கிடைச்சிருக்க அந்த யுவா கபடி சீரிஸில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 5 matches வந்து ப்ளே பண்ணிருக்காரு. 5 matches வந்து 45 points எடுத்துக்காரு. பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 9 இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலாக 52 runs போயிருக்காரு 5 matches, 34 டச் பாயிண்ட்ஸ் அண்ட் 6 bonus points எடுத்துக்காரு. ரைட் பாயிண்ட்ஸ் மட்டுமே வந்து 40 right points எடுத்துக்காரு, 3 super runs மட்டும் 1 super run எடுத்துருக்காரு. ஸோ இதே வந்து டேக்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 tackles இனிஷியேட் பண்ணிருக்காரு, அதில் வந்துட்டு 5 tackle points எடுத்துக்காரு, அதில் ஒரு சூப்பர் டேக்கல் வேறு வந்துட்டு வச்சிருக்காரு. ஸோ லுக்ஸ் டு பி அ சீம்ஸ் டு பி ஒரு யங்ஸ்டருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் தான் தெரியுது. ஸோ இந்த யங் பிளேயர்ஸ் பற்றி இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த நியூ யங் பிளேயர்ஸ் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்க, தமிழ் தலைவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீ கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, பாய், சி யூ ஃப்ரம் சிடிடி, நன்றி, வணக்கம், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.